ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் யூஸ் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் ஏன் கூகுளில் ஒம்புக்கு இழுக்கிறேன் அப்படின்றத போக போக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்படி எல்லாமே சம்பாதிப்பாங்க, எங்கிருந்துடா இந்த ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்குது, உட்காந்து யோசிப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வள வள கொள கொலன்னு இழுக்காமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாமா? கடந்த 10-12 வருஷமாகவே உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கூகுளுக்காக வேலை செஞ்சு அவங்களுக்கு பல மில்லியன் டாலர் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அது, நம்மளுக்கே தெரியாமல் நம்மளை வச்சு வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம். அதாவதுங்க, இந்த வெப்சைட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, ஏதோ ஒரு வெப்சைட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பேங்க் வெப்சைட் ஆகட்டும், இல்லைனா ஃபேஸ்புக்கோ இல்லைனா யூடியூப், எதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னாலும், நீங்கள் லாகின் பண்ணுறப்ப, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயே, அதாவது பாஸ்வேர்டுக்கு கீழேயே கேப்சா அப்படின்னு ஒரு படமோ இல்லைனா ஒரு 4-5 எழுத்து சேர்ந்து வரும், பார்த்துருக்கீங்களா? அதாவது எழுத்தும் நம்பரும் சேர்ந்த மாதிரி எடக்கு மடக்காவும் கோணல் மாணலாகவும் கேட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வெப்சைட்டில் உங்களோட அந்த அக்கௌண்ட்டில் லாகினே பண்ணுற மாதிரி இருக்கும் பொதுவாக, இல்லையா? ஸோ அதுக்கு பேர் தான் ரீகேப்சா. அது எதுக்காக அப்படின்றது உங்கள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன். அதாவது உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது நீங்கள் தானா, அதாவது மனிதன் தானா, இல்லைனா ஏதாவது ஒரு ரோபோட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் அந்த கேப்சாவை பயன்படுத்துறது. ஏன்னா அந்த கேப்சாவை ஒரு ரோபோட்னால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் அதை வடிவமைச்சிருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது எழுத்துக்கு எழுத்து கோணல் மணலாக இருக்கும், இல்லைனா பேக்ரவுண்டில் அப்படியே லைன் லைனாக இருக்கும், ஏதோ கொஞ்சம் அதாவது பாட்னால கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான டிசைன் தான் அந்த கேப்சா வடிவமைச்சிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த கேப்சா வெறுமனே நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் இல்லை. அதில் இன்னொரு மறைமுகமான விஷயம் இருக்குது. அதை வச்சு தான் கூகுள் பயங்கரமான பிஸ்னஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஐடியானால் நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. அது என்ன தெரியுங்களா? அதாவதுங்க, கூகுளில் கூகுள் புக்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய புத்தகங்கள் அதில் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க பல்வேறு இடங்கள்லேருந்து கலெக்ட் செய்த ஒரு லட்சக்கணக்கான புத்தகங்கள், பிரிண்டட் புத்தகங்கள், ஓகேங்களா, புத்தகமாக அவங்க கையில் இருக்குது, அதை வந்து டிஜிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அந்த ப்ராஜெக்ட். ஒன்றும் இல்லை, அதை கம்ப்யூட்டரில் ஒரு டிஜிட்டல் புக்காக மாற்றணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப சிம்பிள், எல்லா புத்தகத்தையும் ஸ்கேன் பண்ணி அதை இன்னொரு புக்காக மாற்றுறதுக்காக ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருந்துருக்கு. ஸோ அப்படி பண்ணுறப்ப தான் அவங்க ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புத்தகத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சில வார்த்தைகள் இல்லைன்னா ஒரு சில இடத்துல ரொம்ப டேமேஜ் ஆயோ இல்லைன்னா அழுக்கடைஞ்சோ இந்த மாதிரியான பல்வேறு டிஃபிகல்ட்டிஸ்னால அந்த எழுத்துக்கள் சரியாக தெரியாமல் நிறைய பக்கங்கள் இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கிற கண்டிஷனில் அவங்க என்ன பண்ணணும், ஒரு ரெண்டு பேர் வேலைக்கு எடுத்து ஒருத்தர் வந்து அது இந்த வார்த்தை தான் அப்படின்றத கொஞ்சம் கவனமாக பார்த்து சொல்ல சொல்ல இன்னொருத்தர் வந்து அதை டைப் படிக்கணும், இல்லையா? அவ்வளோதான், இதை தான் பண்ணணும். இது பேர் தான் டிரான்ஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கூகுள் ஸ்கேன் பண்ண அந்த பழைய புத்தகங்களில் கிட்டத்தட்ட பல லட்சம் கணக்கான வார்த்தைகள் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கு. ஒவ்வொரு புத்தகத்துலேயும் ஏகப்பட்ட வார்த்தைகள் அப்படி தான் இருந்திருக்கும், ஏன்னா எல்லாமே பழைய புத்தகம், ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் கூகுள் தவிச்சிட்டு இருந்தப்போ தான் இந்த ரீகேப்சான்ற சிஸ்டமும் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த சரியாக தெரியாத எழுத்துக்கள், சரியாக தெரியாத வார்த்தைகள், அதெல்லாமே தனியாக சஸ்பீசியஸ் அப்படின்னு மார்க் பண்ணப்பட்டு தனியாக ஒதுக்கி வைக்கப்படுது. அப்படி தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே ரீகேப்சா அப்படின்ற சிஸ்டத்துக்குள்ளே வருது. ஸோ அந்த ரீகேப்சா தான் ஒரு ஃபோட்டோவாக, ஒரு வார்த்தையாக நமக்கு 2008 2018 வரைக்கும் ரீகேப்சா அப்படின்ற ஒரு விஷயமா நம்ம லாகின் பண்ணுறப்போ, ஒவ்வொரு டைம் லாகின் பண்ணுறப்பையும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன ஆகும், நம்ம ஒவ்வொரு டைமும் நாம ஆக்சஸ் பண்ணுற அக்கௌண்ட் வந்து மனிதனால தான் பண்ணப்படுதா இல்லை வேற ஏதாவது ரோபோட் பண்ணுதா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கேப்சான்ற ஒரு சிஸ்டமே நம்மளுக்கு வருது அப்படின்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எதுக்காக,
கூகுள் புக்ஸ்ல பல லட்சம் புத்தகங்களை அப்லோட் பண்றதுக்காக தான். அதாவது சரியா தெரியாத வார்த்தைகளை நம்மளை வச்சு சரியா கணிக்க வச்சு ஓகேங்களா அதை ஈஸியா கரெக்ட் பண்ணி அவங்களோட புக்கை முடிச்சிட்டாங்க. அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டையும் முடிச்சிட்டாங்க. எப்படி ஒரு சூப்பரான ஐடியாவா இருக்கா? இதைத்தான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்றது. ரோபோட்டா இல்லை மனிதன் தானா அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சேம் டைம் அவங்க கிட்ட இருந்த பல லட்சம் புத்தகங்களை கரெக்டாக அப்லோட் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. எப்படி? ஸோ இவங்க இது மட்டும்தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதுதான் இல்லை. ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் இல்லை, ஒரு கல்லில் மூணு மாங்காவும் அடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் லாகின் பண்ணுற அந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட்டில் ஒரு மாதத்துக்கு இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை லட்சம் பயனர்கள் வந்து அதில் லாகின் பண்ணுறப்ப அந்த கேப்சாவை பார்த்து 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 டைப் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்படி ஒரு லட்சம் இல்லைனா 10 லட்சம் மக்கள் அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வெப்சைட்காரங்க தனியாக கூகுளுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுக்கணுங்க. ஸோ இந்த விதத்தில் அவங்களுக்கு மூணு விதமான பயன்கள் இந்த ரீகேப்சா அப்படின்ற ஒரு விஷயத்தினால நடந்துருது. ஸோ அவங்களுக்கு இருந்த பிரச்சனையை அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு இன்னோவேட்டிவான ஐடியானால அவங்களுக்கு ஒரு ரெவன்யூவா மாத்திட்டாங்க இல்ல. சரி, இவ்வளவு அருமையான ஐடியாவை கூகுள் தான் கண்டுபிடிச்சிச்சா அப்படின்னா அதுவும் இல்லைங்க. லூயிஸ் வான் ஆன் அப்படின்றவர் தான் 2007 இந்த கேப்சாவையே கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச சில வருடங்கள்லேயே, அதாவது அதுக்கு அடுத்த வருஷமே அந்த கேப்சாவை கூகுள் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க, அதாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இந்த ரீகேப்சா அப்படின்ற நடைமுறையை பயன்படுத்தி வெறும் புக்கு நியூஸ் பேப்பர் மட்டும்தான் அவங்க டிரான்ஸ்கிரைப் பண்ணாங்களா அப்படின்னா அது மட்டும் இல்லை. அதாவது இந்த ரீகேப்சாவை யூஸ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமே வந்து கூகுள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூகுளில் ஸ்ட்ரீட் வியூ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் இந்த ரீகேப்சாவில் காமிக்கிறத வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, கூகுள் மேப்பில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் இந்த ஸ்ட்ரீட் வியூ ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பல்வேறு முக்கியமான சிட்டிஸில் இருக்கிற முக்கியமான இடங்களை 360 டிகிரி கோணத்தில் பனோரமா வியூவாக ஃபோட்டோ எடுத்து காமிப்பாங்க. ஸோ அப்படி அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோவில் இருக்கிற தெளிவற்ற அட்ரஸ்களும், அதாவது தெருவோட பெயர்கள், தெருவோட எண்கள், இதெல்லாமே சரிபா பார்க்குறதுக்காகவும் இந்த ரீகேப்சா அப்படின்ற நடைமுறையை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் ரீகேப்சா டைப் பண்ணுறப்ப ஃபோட்டோவில் இருக்கிறதையும் டைப் பண்ண சொல்லி வந்திருக்கும். ஸோ ஞாபகம் வருதா? ஸோ இப்போ இந்த ரீகேப்சாவை பற்றின இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது நம்ம ஆரம்பத்தில் இந்த மாதிரியான கேப்சாவை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற கேப்சாக்களை சரி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ இப்போது இந்த ரீகேப்சா சிஸ்டமானது ரொம்ப மெருகூட்டப்பட்டு வேறொரு புதிய பரிணாமத்தை அடைஞ்சிருக்கிறது. ஸோ இதையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அது பேர் தான் நோ கேப்சா ரீகேப்சா. அதாவது வழக்கமான கேரக்டர்களுக்கு பதிலாக வெறுமனே ஒரு செக்பாக்ஸ் மட்டும் நம்மளோட கண் முன்னாடி காமிக்கப்படும். அதை நீங்கள் வெறும் கிளிக் செய்கிறதுனால மூலமாக மட்டுமே நீங்கள் மனுஷனா இல்லைனா ரோபோட்டா அப்படிங்கிறத தற்போதுள்ள டெக்னாலஜி மூலம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதாவது நீங்கள் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய நடவடிக்கை எல்லாம் கண்காணித்து, உங்களோட ஐபி அட்ரஸ், உங்களோட பல தகவல்கள், அப்புறம் நீங்கள் எந்த நாட்டிலிருந்து பண்ணுறீங்க, இந்த மாதிரியான பல்வேறு தகவல்களை சரிபார்த்து, அதாவது பேக்ரவுண்டில் சரிபார்த்து நீங்கள் ரோபோட் தானா இல்லைனா நீங்கள் மனிதனா அப்படின்றத கெஸ் பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சிரும் தற்போதைய இந்த நோ கேப்சா ரீகேப்சா அப்படிங்கிற சிஸ்டம். இது என்னங்க பிரமாதம், இதை விட ஒரு அட்வான்ஸ்டு சிஸ்டம் கூட வந்துருச்சு. அதாவது நீங்கள் எதையும் கேட்கவோ இல்லைனா எதையும் செலக்ட் பண்ணவோ டைப் பண்ணவோ வேணாம். நீங்கள் அந்த இணைய பக்கத்தில் நுழையிறப்பவே நீங்கள் யார், நீங்கள் மனுஷந்தானா இல்லைனா ரோபோட்டா அப்படின்றதையே கண்டுபிடிச்சிடுற அளவுக்கு தான் இப்போ இருக்கிற சிஸ்டம்லாம் வளர்ந்துருச்சு. இதுக்கு பேர் தான் இன்விசிபிள் ரீகேப்சா. எப்படி? அதாவது பல ஆயிரம் பேரை வேலைக்கு எடுத்து சம்பளம் கொடுத்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை எப்படி எந்த செலவும் இல்லாமல் செஞ்சு லாபம் ஈட்டியிருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நான் எல்லாருமே கூகுளுக்கு மறைமுகமாக சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக புரிஞ்சிட்ருப்பீங்க. அதாவது எப்படி ஒரு ஐடியாவை ஸ்மார்ட்டாக பயன்படுத்தி நல்ல விதத்தில் லாபம் ஈட்டுறது அப்படிங்கிறதையும்,
அதே மாதிரி எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேஷன்னால் எத்தனை பேர் செய்ய வேண்டிய வேலை பறிப்போகுது அப்படின்றதையும் புரிஞ்சிருப்பீங்க இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. முக்கியமாக என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை.